ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி பாபா குக்கிங். நம்ம இன்றைக்கி சமையல் சிக்கன் டிக்கா மசாலா செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்னி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை 1-30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு வானலில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்க வச்சுட்டு அதை சேர்த்துடலாம். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது குக் ஆகிடுச்சு. இப்போ கஸ்தூரி மேட்டியை போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். Okay friends, thank you, bye bye, thanks for watching my video, please subscribe my channel.